ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹனாட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஹனாட்ஸ் தமிழ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெயில் காலத்தில் ஐஸ் வாட்டர் குடிக்கலாமா, அந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால என்னென்ன ஆபத்துகள், எதற்காக இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐஸ் வாட்டரை குடிக்கிறதுனால நம்ம உடல் எடை அதிகமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அங்கங்கே தங்கிட்டு நம்ம உடல் எடை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். அதனால் வந்து உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறத டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததை பார்த்தோம்னா, இந்த ஐஸ் வாட்டரை குடிக்கிறதுனால நமக்கு வந்து செரிமான பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சாப்பிட்ட உணவு ரொம்ப லேட்டாக செரிமானமாகும், இதனால் நமக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்ட உடனே ஐஸ் தண்ணி குடிக்காதீங்க. அடுத்ததான், இந்த ஐஸ் தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு நெஞ்சு எரிச்சல் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாப்பிட்ட உணவு சரியாக டைஜஷன் ஆகாமல் அதனால் நமக்கு வந்து எதுக்களிப்பு, நெஞ்சு எரிச்சல் இந்தமாரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் கிடையாது, வயிற்றில் புண்களை கூட ஏற்படுத்தி விட்டுரும், நம்மளுடைய உடல் சூடை அதிகரித்து நமக்கு வந்து புண்களை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம நினச்சிட்ருக்கோம் ஐஸ் தண்ணி குடித்தா நமக்கு உடம்பு கூலாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஐஸ் தண்ணி அந்த நேரத்துக்கு மட்டும் தான் நமக்கு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், பட் அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு வந்து உடல் சோர்வடைய ஆரம்பிச்சிடும். அடுத்ததை பார்த்தோம்னா, நம்ம உடம்புல கழுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாகஸ் அப்படிங்கிற ஒரு நரம்பு திடீர் உடல் வெப்பநிலை மாற்றத்தினால நம்ம இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் குறைபாடால் நமக்கு வந்து இதய துடிப்பு ரொம்பவே சீக்கிரமாக குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமநிலை, அதாவது உடல் வெப்பநிலை சமமாகிற வரைக்கும் இந்த இதய துடிப்பு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐஸ் தண்ணியை குடிக்கிறதுனால நமக்கு இதய பாதிப்புகள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தயவுசெய்து ஐஸ் தண்ணியை குடிக்காதீங்க. அது மட்டும் கிடையாது, இதயத்தில் சேரக்கூடிய கொழுப்புகளை இன்னுமே அதிகரித்து விட்டுரும், அதனால் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் நிறையவே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஐஸ் தண்ணியை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அடுத்ததை பார்த்தோம்னா, இந்த ஐஸ் தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு வந்து தலைவலி பிரச்சனை வரும். அது மட்டும் கிடையாது, தொண்டை எரிச்சல், தொண்டை கரகரப்பு, அந்தமாரி காந்துறது, தொண்டை வறட்சியாகிறது, இந்த பிரச்சனை எல்லாமே நம்ம ஐஸ் தண்ணி குடித்தோம்னா இமிடியேட்லி நமக்கு வந்துடும். இந்த ஐஸ் தண்ணியை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா இதனால் பல பிரச்சனைகள் வரும். அது மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல இரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த ஐஸ் தண்ணி. குளிர்ந்த நீர் குடிக்கிறதுனால நம்மளுடைய உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சிலர் நினச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு தவறான கருத்து. நம்ம எந்தளவுக்கு ஐஸ் வாட்டரை எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும். ஸோ ஐஸ் வாட்டர் வந்து நமக்கு உடல் சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான், உடல் சூட்டை குறைக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. அடுத்தது, நம்ம வெயிலில் போயிட்டு வந்துட்டு திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்தோன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து போய் தண்ணி எடுத்து குடிக்கிறத வழக்கமாக வச்சுருக்கோம். இந்தமாரி செய்யும்போது நமக்கு உடனடியாக இருமல் ஜலதோஷம் கண்டிப்பாக வரும். அடுத்ததாக, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இந்த ஐஸ் வாட்டரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மருந்து மாத்திரை இல்லாமல் இந்த வெயில் காலத்தை நம்ம கடந்தாகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வெதுவெதுப்பான தண்ணியை குடிங்க. நம்ம உடல் டெம்பரேச்சருக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம தண்ணி குடித்தா போதும், அதுக்காக ரொம்ப ஹாட்டாக குடிக்க தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஐஸ் தண்ணியை அவாய்ட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் உண்டு. ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வெயில் காலம்தான், உடம்பு குளிர்ச்சியை வச்சுக்கணும்னா இயற்கையான பல வகைகள் எடுத்துக்கோங்க. நிறைய வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க, மோர் எடுத்துக்கோங்க, கற்றாழை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தான் இயற்கையாக உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு தேவையான ஒன்று. இந்த ஐஸ் வாட்டர் தற்காலிக குளிர்ச்சியை தான் நமக்கு கொடுக்குமே தவிர இதனால் நமக்கு நிறைய தீமைகள் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஐஸ் வாட்டரை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால என்னென்ன தீமைகள் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. மேலும் இது போல் சிறப்பான பயனுள்ள பதிவுகளுக்கு நம்மளுடைய ஹனா ஆர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.